அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, கர்நாடக மாநிலத்தில் இந்த ஹிஜாப் விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உலக அளவில் சென்று சேர்ந்திருக்கின்றது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செய்யப்படுகின்றது என்று சொன்னால், ஹிஜாப் அணிந்து வந்த அந்த மாணவிகளை கல்லூரிக்குள்ளே நுழையக்கூடாது என்று பள்ளிக்கூடம் அந்த கல்லூரி வந்து தடை விதிக்கிறாங்க. தடை விதித்து அந்த பெண்கள் அதற்கு எதிராக ஒரு 6 பேர் வந்து போராட்ட களத்தில் குதிக்கக்கூடிய நேரத்தில், இவர்களுக்கு எதிராக காவி சால்வையை அணிந்து கொண்டு வெளியிலிருந்து வந்த நபர்கள் களத்தில் நின்று என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்குகின்றார்கள். பிறகு அந்த போராட்டம் வந்து பல மாநிலங்களில், தமிழகம் உட்பட பல இடங்களில் அது பரவி ஒரு கட்டத்தில் அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனாக்கா முதல்ல வந்து ஒரு தனிநபர் பெஞ்சுக்கு வந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, கல்லூரியினுடைய அந்த சீருடை ஒழுங்கில் நாங்கள் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து பெஞ்சுக்கு இந்த வழக்கை வந்து தள்ளி விடுறேன். ஏன்னா ஒரு முக்கியமான வழக்குகளை ஒரு நபர் கொண்ட நீதிபதி விசாரிக்க மாட்டார், அதை என்ன செய்கிறாருன்னா ஒரு 3 பேர் கொண்ட அமர்வுக்கு அவர் தள்ளி விட்டுறார். இப்போ இந்த 3 பேர் கொண்ட நீதிபதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இது தொடர்பாக விசாரித்து அவர்கள் ஒரு இடைக்கால அறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஜாப் அணிவது அடிப்படை உரிமைகளுக்கு கீழ் வருகின்றதா, ஒரு மனுஷனுக்கு வந்து அடிப்படை உரிமையை இந்த அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்குல்ல, அந்த மாதிரி அடிப்படை உரிமையாக இந்த ஹிஜாப் அணிகிறது வருதா என்பது குறித்து நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். அதே போல் ஹிஜாப் அணிவது இஸ்லாமிய மத நடைமுறையில் இன்றியமையாததா அப்படிங்கிறதையும் நாங்கள் என்ன செய்கிறோம், பரிசீலனை செய்கிறோம். முடிவெல்லாம் எடுக்கல, பரிசீலனை செய்கிறோம். தீர்ப்பு வரும் வரை மதத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் மாணவர்கள் தங்களுடைய ஆடைகளை அணியக்கூடாது, அதாவது ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவன் காவி சால்வை இப்போ பிரச்சனைக்காக போட்டது, காலங்காலமாக ஹிஜாபை அணிந்து கொண்டு மாணவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடைக்கால தீர்ப்பை ஒன்று வழங்குவதாக இருந்தால் முதல்ல ஒரு மரபுப்படி சட்டப்படி முதல்ல எப்படி சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் கோ தானே சொல்லுவாங்க. ஒரு வீட்டை ஒருத்தர் வாடகைக்கு குடியிருக்கிறாரு, இன்னொரு ஆள் திடீர் என்ன செய்கிறாரு, வெளியிலேருந்து ஒரு ரவுடி வந்து உள்ளக்கு போய் இது நான் தான் வீட்டில் குடியிருக்கேன்னு சொல்லி சட்டி பட்டி பானெல்லாம் தூக்கி போட்டு ஒருத்தன் உள்ளே உட்காரா, ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போனால் முதல்ல கோர்ட் என்ன சொல்லுவோம், 10 வருடமாக யார் அங்கே வாடகைக்கு இருக்கிறானோ அவர் தான் அந்த வாடகைதாரர், தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் முதல்ல உள்ளக்க இருங்க, நீ வெளியே போந்தானே சொல்லுவோம், ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுமா இல்லையா. அப்போ இவ்வளவு நாளாக ஹிஜாப் அணிந்து வரக்கூடிய அந்த மாணவிகளுடைய விஷயத்தில் கர்நாடகா அந்த பெஞ்சு சொல்லியிருக்கக்கூடிய அந்த இடைக்கால தீர்ப்பே முதல்ல தவறாக இருக்கு. அதுவே என்னைக்கு விசாரிச்சு என்னைக்கு தீர்ப்பு வழங்குவது. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, சீருடையை தடை விதிக்க முடியாது. முதல்ல அப்படி கேட்கணுமா, சீருடைக்கு தடை விதிக்கணுங்கிறத நம்முடைய கோரிக்கை. சீருடைய அணியத்தான் தயாராக இருக்கிறாங்களே, எல்லாரும் சீருடை தான் அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில சில விதி விலக்குகளை ஏற்கனவே நம்ம என்ன செய்யறோம், சட்டத்தின் அடிப்படையில் கொடுத்ததை அமல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க ராணுவத்தில் எடுத்துக்கிட்டீங்க சொன்னா, அது சீருடை பணிதான், அது பேரே சீருடை பணிதான். காவல்துறை ராணுவம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சீருடை பணியாளர்களாக அவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க என்ன செய்யறாங்க, தலைப்பாகை அணிஞ்சுக்கிட்டு ராணுவத்தில் பணி செய்யறாங்க, காவல்துறையில பணி செய்யறாங்க, எல்லா துறையிலும் பணி செய்யறாங்களா இல்லையா. அப்ப அந்த ஒரே சீருடை திட்டங்கிறது என்னாச்சு, சீக்கியர் என்று வரும் பொழுது மாறிடுதா இல்லையா. சீக்கியருடைய விஷயத்துல போய் மூக்க நுழைச்சா இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படுங்கிறது தெரியும் அவங்களுக்கு, சும்மா விட மாட்டான். அவன் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துடுவான், கத்தியை தூக்கிட்டு அவர் வந்துருவாருன்னு சொல்லி தெரிஞ்சு என்ன செய்யறாங்கன்னா, அப்போ அங்கே வந்து பதுங்குறது, இங்கே வந்து பாயிருது. யார் வந்து எளிமையான மக்களாக இருக்கின்றார்களோ, யார் வந்து நாதியற்ற சமுதாயமாக இருக்கின்றதோ, இவர்களை அடித்தால் அது நமக்கு 2 வகையில் லாபம். அடிக்கிறது ஒரு லாபம், இதை வந்து என்ன செய்யலாம், ஓட்டாகவும் ஆக்கிக்கொள்ளலாம் என்கின்ற அரசியல் ரீதியான வேலையை அரசியல்வாதியும் செய்கின்றார்கள், கோர்ட்டும் அது அதை நோக்கி நகர்கின்ற காட்சியை நாம் வந்து பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிலே நீதிமன்றங்களிலே வாதாடி தீர்ப்பை பெற முடியாது, போராடிதான் தீர்ப்பை பெற முடியும் என்கின்ற நிலை இருந்தால் அந்த போராட்ட களத்தை நோக்கி இந்திய முஸ்லிம்கள் நகர்த்தப்படுவார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனிஹந்தில்லாஹி ரப்பில் ஆலமீன்.